हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸர்சைஸ் 1.6ல क्वेश्चन நம்பர் 1 2 அண்ட் 3 பார்க்க போறோம். இப்போ நம்ம சம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாஸ்ல பார்த்துட்டு வந்தறலாம் வாங்க. இது நம்மளோட ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இப்போ இது இந்த ஃபார்முலால இருந்தே நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். எப்படினா இந்த -n of a intersection b next side மூவ் பண்ணிருங்க, இந்த n of a union b next side அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படினா, n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. ஓகே, பாருங்க n of a union b கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். n of a intersection b கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, n of a minus b. இது a minus bங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு a only நான் சொல்லிருக்கேன். இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா, ए ओनली अब इंद पार्च अदाद इंगिरकलिया इंद पार्च दा वंदी ए माइनस बी इदु नमक्क एपड़ी कड़चिरुक अब एल इरुंदु इंद ए इंटरसेक्शन बी वंदु माइनस पंटांगना इदु इंद पार्ट कड़ेको लिया अब इदोड फॉर्मुला नम एपड़ी एलुदलाम अब एन ऑफ ए माइनस बी इक्वल टू एन ऑफ ए माइनस एन ऑफ ए इंटरसेक्शन बी पारुंग अदैं कुडुत्तिरुक्कांग इदे मारी नींग एन ऑफ बी माइनस ए वेना एन्ना पण्णनुम நாம ஏற்கனவே ஏக்கு சொன்ன மாதிரி தான் n of b minus n of a intersection b, அதாவது n of b ல இருந்து இந்த பார்ட் நாம மைனஸ் பண்ணிட்டோம்னா b minus a வந்து இந்த பார்ட் வந்து கிடைக்கும். ஓகே, கிளியர். இப்போ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து n of u ஓட ஃபார்முலா. இப்போ n of u ஓட ஃபார்முலா என்னன்னா, n of a plus n of a dash. a dashனா a காம்ப்ளிமென்ட், அதாவது a ல இல்லாதது எல்லாமே இந்த a dashல இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து n of u. இப்போ இதில இருந்து நம்ம இந்த n of a dash கேக்குறாங்கனா இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுத முடியும். எப்படினா, n of a dash மட்டும் இந்த சைடு வெச்சுக்கோங்க. இந்த n of n ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி n of u இருக்கு, இது அந்த சைடு போச்சுனா மைனஸ் ஆயிடுமா? அப்ப மைனஸ் n of n கிடைக்குமா? பாருங்க, n of a dash equal to n of u minus n of a. ஓகே, அதுதான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கிளியரா? n of a dash equal to n of u minus n of a. இதுல n of u வேணா என்ன பண்ணுவீங்க, माइनस एन ऑफ ए में नेक्स्ट கொண்டு போய்ட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். एन ऑफ यू इक्वल टू एन ऑफ ए प्लस एन ऑफ ए डैश. क्लियर? இப்போ வாங்க நம்ம எக்ஸர்சைஸ் போயிரலாம். நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா எல்லாமே வந்து 2 செட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ 3 செட்ஸ் ஏ பி சி னு 3 செட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா, एन ऑफ ஏ யூனியன் பி யூனியன் சி ஓட ஃபார்முலா வந்து இதுதான். एन ऑफ ஏ प्लस एन ऑफ बी प्लस एन ऑफ சி माइनस एन ऑफ ஏ இன்டர்செக்ஷன் பி माइनस एन ऑफ बी இன்டர்செக்ஷன் சி minus n of a intersection c plus n of a intersection b intersection c. okay, idu da vandi inda n of a union b union c oda formula. okay, first sum parunga, first la first sum, if n of a equal to 25, n of b equal to 40, n of a union b equal to 50 and n of b dash equal to 25, find n of a intersection b and n of u. ipo idula vandi nama given 2 find 2 eduthu eludidom. இப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோம், n of a intersection b கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் n of u வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா நான் எடுத்து எழுதிக்கிறேன். n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. ஓகே, பாருங்க நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதல நம்ம வேல்யூஸ் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். n of a வந்து 25 கொடுத்திருக்காங்க, n of b வந்து 40 கொடுத்திருக்காங்க, n of a union b வந்து 50 கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணி இதில இருந்து நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n of a intersection b வந்து கிடைக்கும். இந்த 2 வேல்யூஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 65 கிடைக்கும். மைனஸ் 50 பண்ணும்போது உங்களுக்கு 15 கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து n of a intersection b ஓட வேல்யூ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து n of u வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஒரு சம் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். n of u ஓட ஃபார்முலா என்ன அப்படினா, n of a plus n of a dash. ஓகே, பட் இந்த சம்ல பாக்கும்போது நமக்கு b b dash மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா, n of u equal to n of b plus n of b dash னு எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். n of b ஓட வேல்யூ வந்து 40 கொடுத்திருக்காங்க, n of b dash ஓட வேல்யூ வந்து 25 னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 65 கிடைக்கும். இதுதான் வந்து n of u ஓட வேல்யூ. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ரோமன் பார்க்கலாம். if n of a equal to 300, n of a union b equal to 500,
n of a intersection b equal to 50 and n of b dash equal to 350. Find n of b and n of u. இப்போ நமக்கு இங்க பாருங்க given 2 find எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம n of b யும் n of u யும் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல given values வச்சு நம்ம இதுல என்ன ஃபார்முலா எடுக்கலாம்ங்கறதை நம்ம டிசைட் பண்ணலாம். இங்க பாருங்க இதுல வந்து n of a union b யும் இருக்கு, n of a intersection b இருக்கு. இது ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த n of a union b ஃபார்முலா எடுக்கறேன்னு வெச்சுக்கலாம். இங்க பாருங்க நான் n of a union b ஃபார்முலா எடுத்து எழுதி இருக்கேன். இதோட ஃபார்முலா என்ன அப்படினா n of a plus n of b minus n of a intersection b. இப்போ இந்த ஃபார்முலால பாக்கும்போது நமக்கு இந்த வேல்யூ தெரியும். இதுவும் கொடுத்துட்டாங்க. n of b நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் n of a intersection b வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுல இதுல பாக்கு இந்த ஃபார்முலால பாருங்க டோட்டலா நமக்கு 4 வேல்யூஸ் வந்து இருக்கு. பாருங்க இது 1 2 3 4 4 வேல்யூஸ்ல 3 வேல்யூஸ் வந்து க்வெஸ்சன்ல கொடுத்துட்டாங்க. இதுல அன்னோன் வேல்யூ பார்த்தா எவ்வளவு இருக்கு? ஒன்னே ஒன்னு தானே இருக்கு, என் ஆஃப் பி மட்டும் தானே இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரே ஒரு அன்னோன் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த அன்னோன் வேல்யூ வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கிளியா? நல்லா கவனிங்க. இதுல 4 வேல்யூஸ் இருக்கு. அந்த 4ல 3 வேல்யூஸ் அவங்க க்வெஸ்சன்லயே கொடுத்துட்டாங்கும் போது நமக்கு அந்த 4th வேல்யூ, அந்த அன்னோன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்ப என் ஆஃப் ஏ யூனியன் பி இருக்கும் போது நீங்க இங்க கொடுத்திருக்க வேல்யூ 500 எழுதணும். அதே மாதிரி என் ஆஃப் ஏ அப்படிங்கும் போது நீங்க இங்க 300 சப்ஸ்டியூட் பண்ணணும். என் ஆஃப் பி தெரியாது இல்லையா, சோ நம்ம என் ஆஃப் பி அப்படியே வச்சுக்கிறோம். அப்புறம் என் ஆஃப் ஏ இந்த செக்ஷன் பி வந்து இங்க 50 கொடுத்துருக்காங்க, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நீங்க இந்த ஃபார்ம்ல தான் எழுதணும்னு இல்ல, நீங்க இந்த சம்ல போட்டோ இல்லையோ இந்த ஃபார்ம்லாவும் நம்ம எழுதலாம். இதை போட்டு இதுலயும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என் ஆஃப் பி பொறுத்த வரைக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, எந்த ஃபார்ம்ல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இங்க பாருங்க, இங்க நான் வந்து 500 எழுதிட்டேன் ஈக்குவல் டு இது ரெண்டும் பாருங்க, இங்க 300 இருக்கு, இங்க மைனஸ் 50 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 250 கிடைக்குமா? அப்ப 250 பிளஸ் என் ஆஃப் பி வந்து எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப என் ஆஃப் பி மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த 250 வந்து ஈக்குவேஷனுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் கொண்டு போகும்போது நமக்கு இங்க என்ன ஆயிடும், 500 அங்க இருக்கு ஆல்ரெடி. அப்ப இந்த 250 அங்க போச்சுன்னா மைனஸ் 250 ஆயிடும். அப்ப மைனஸ் 250 ஈக்குவல் டு அந்த சைடு என்ன இருக்கு உங்களுக்கு, என் ஆஃப் பி இருக்கா? சோ நம்ம இங்க என் ஆஃப் பி எடுத்து எழுதிடுறோம். கிளியா? அப்ப 500 மைனஸ் 250 என்ன வரும்? 250 தானே. அப்ப என் ஆஃப் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? என் ஆஃப் பி ஈக்குவல் டு 250. கிளியா? இப்ப நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, என் ஆஃப் யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் சம்ல தான் நம்ம பார்த்தோம் என் ஆஃப் யூக்கு வந்து நம்ம என்ன ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னா என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் பி டாஷ், என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் ஏ டாஷும் எழுதலாம். பட் இங்க ஏன் நான் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் பி டாஷ் எழுதுறேன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த க்வெஸ்சன்ல என் ஆஃப் பி டாஷ் தானே கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா? என் ஆஃப் பி டாஷ் கொடுத்துருக்காங்களா? சோ நம்ம என்ன பண்றோம், இங்க என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் பி டாஷ் நம்ம எழுதிக்கிறோம். இப்ப என் ஆஃப் பி நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 250 கண்டுபிடிச்சிருக்கோம். என் ஆஃப் பி டாஷ் வந்துட்டு அங்க க்வெஸ்சன்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 350. இப்ப இந்த 2 வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 600 வரும். இதுதான் வந்து என் ஆஃப் யூவோட ஆன்சர். கிளியா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் யூ யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்மேட்ல, அப்புறம் ஏ கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க, தென் வெரிஃபை தட் இந்த ஃபார்ம்லா வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிவர்சல் செட் வந்து நமக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. சோ நம்ம அந்த யூனிவர்சல் செட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம சம் போயிடலாம். இப்போ இதுல பாக்கும்போது உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இதுல எண்டிங் நம்பர் இருக்கு, எண்டிங் நம்பர் வந்து 10 இருக்கு, ஸ்டார்டிங் நம்பர் இல்ல. அப்ப ஸ்டார்டிங் நம்பருக்கு இங்க பாருங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சொல்லிட்டாங்க. என்ன நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர் வந்து நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம 1ல இருந்து எது வரைக்கும் எழுத போறோம் அப்படின்னா 10 வரைக்கும் எழுத போறோம். 10 எழுதணுமா அப்படின்னு கேட்டா எஸ், ஏன்னா இங்க வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. அப்ப 10 நம்ம எழுதணும். அப்ப 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். இதுதான் வந்து யூனிவர்சல் செட். அடுத்து பாருங்க, நான் ஏ செட் பி செட் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம என்ன வெரிஃபை பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலா நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இப்ப இந்த ஃபார்முலால பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க எல்எச்எஸ்ல என்ன இருக்குன்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் நான் எல்எச்எஸ் கண்டுபிடிக்க போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஏ யூனியன் பினா ஏவும் பியும் சேர்த்து நம்ம எழுதணும். அப்ப நீங்க இதை சேர்த்து எழுதினீங்கன்னா 1 2 ரெண்டுலயுமே இருக்கு. சோ 1 எழுதிலாம், அடுத்து 3 4 5 8 10 இதுதான் வந்து ஏ யூனியன் பி. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் ஏ யூனியன் பி.
அதாவது ஏ யூனியன் பில எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நீங்கள் இங்கே எழுதணும். இது நம்ம கவுண்ட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ வந்து 7. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஆர்ஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஒரு டேர்மா கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல நம்ம என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். பாருங்க, என் ஆஃப் ஏ வந்துட்டு இதை கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5 இருக்கு. அடுத்து என் ஆஃப் பி எவ்வளோ இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 இருக்கு. அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும்னா முதல் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறமா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த ரெண்டுக்கும் காமன் என்னெல்லாம் இருக்கு? 2 இருக்கா, அப்புறம் 3 இதுல இல்ல, இதுலயும் இல்ல, 4 இல்ல, அடுத்து 8 இருக்கு, அப்புறம் 10 இருக்கு. அப்ப காமன் எதெல்லாம் இருக்கு? 2, 8, 10. இந்த 3 எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு. சோ இங்க எழுதிலாம் 2, 8, 10. இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு கிடைச்சிருக்கு? இதை கவுண்ட் பண்ணி பாருங்க, 1, 2, 3 இருக்கா. அப்ப என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு இந்த ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ணுவோம், என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ கிடைச்சது? 5 கிடைச்சதா? என் ஆஃப் பியும் வந்து 5 தான். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே என் ஆஃப் ஏ நான் 5 எழுதுனேன், அடுத்து இங்கே பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் போட்டுட்டு என் ஆஃப் பியோட வேல்யூ 5 எழுதியிருக்கேன். அடுத்து இங்கே மைனஸ் இருக்கு பாருங்க, ஸோ இங்கே மைனஸ் போட்டுட்டு தான் நீங்கள் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ நான் 3 எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 5 + 5 வந்து 10. 10 - 3 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்க, 1 2 சேமா கிடைச்சிருச்சா? நம்ம சோ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோமா? தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 வி வெரிஃபை தட் அந்த க்வெஸ்சன் அப்படியே எழுதிருங்க. என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. தட்ஸ் ஆல். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், வெரிஃபை என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, நமக்கு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம இந்த ஃபார்ம்லா வந்து வெரிஃபை பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்காக இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் வந்து ஏ யூனியன் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இருக்கு. அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்க போறேன். அப்ப ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னா என்னன்னா, ஏ பி சி இந்த 3 செட்ஸும் சேர்த்து நம்ம எழுதணும். ஓகே, இங்க பாருங்க, ஏ செட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு? ஏ சிஇஎஃப் ஹெச் இருக்கு, இதுல வந்து சிடிஇஎஃப் இருக்கு, இதுல ஏபிசிஎஃப் இருக்கு. ஸோ இந்த 3 செட்ஸையும் நம்ம சேர்த்து எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏ பி சி டி இஎஃப் ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். இது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, இதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிடைச்சிருக்கு. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து 7 கிடைச்சிருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் எல்ஹெச்எஸ் ஓட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ்க்கு வந்து நமக்கு டோட்டலா பாருங்க, இங்க 7 டேர்ம்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன் டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 7 டேர்ம்ஸோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, என் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ முதல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ சிட்டு எழுதிக்கிறேன். இது நீங்க கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5 இருக்கா? அப்ப என் ஆஃப் ஏ வந்து 5. ஓகே, அடுத்து வந்து நான் பி சிட்டு எழுதிக்கிறேன். இப்ப என் ஆஃப் பி எவ்வளவு கிடைச்சிச்சு? 4. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சி எழுதிக்கலாம். இப்ப என் ஆஃப் சி வந்து 4 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுல நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என் ஆஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன பண்ணும்? ஏக்கும் பிக்கும் எதெல்லாம் காமனா இருக்குன்னு நீங்க பாக்கணும். அப்ப பாருங்க, ஏ இதுல இல்ல, சி பாருங்க ரெண்டுலயுமே இருக்கு, அப்ப சி காமனா இருக்கு. அடுத்து டி இல்ல, இயும் இல்ல, சாரி இ இருக்கு ரெண்டுலயுமே, இ எழுதிக்கலாம். அப்புறம் எஃப் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஸோ அந்த எஃப் நம்ம எடுத்து எழுதியாச்சு.
இப்போ A intersection B நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா CEF. இப்போ N of A intersection B வேணும் இல்லையா? சோ N of A intersection B என்ன பண்ணும் இந்த கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 3 கிடைச்சிருக்கு. அப்ப N of A intersection B ஓட வேல்யூ வந்து 3. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டம் இங்க என்ன இருக்கு ஃபார்முலால? B intersection C இருக்கா? அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். B intersection C அப்படினா நீங்க B க்கும் C க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம B intersection C கண்டுபிடிக்க போறோம். இப்போ B intersection C னா B க்கும் C க்கும் வந்து காமன் என்ன இருக்குங்கறத பார்க்கணும். இப்போ பாருங்க B லியும் C லியும் காமனா என்னென்ன இருக்குன்னா C இருக்கு F இருக்கு. சோ நமக்கு 2 எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப N of B intersection C வந்து நமக்கு 2 கிடைச்சிருக்கு. ஓகே? நமக்கு ஃபார்முலால நெக்ஸ்ட் டம் என்ன இருக்கு? A intersection C இருக்கு. அப்ப நம்ம A intersection C கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் சீனா என்ன பண்ணுவோம்? ஏக்கும் சிக்கும் காமன் என்ன இருக்குன்னு பாக்கணும். பாருங்க ஏ ரெண்டுலயுமே இருக்கு, சோ நம்ம ஏ எழுதிக்கலாம். அப்புறம் பி இல்ல சி பாருங்க ரெண்டுலயுமே இருக்கு, சோ நம்ம சி எழுதிக்கலாம். அப்புறம் பார்க்கும்போது எஃப் ரெண்டுலயுமே இருக்கு, சோ நம்ம எஃப் எழுதிக்கிறோம். ஓகே, இப்ப பாருங்க ஏ சி எஃப் கிடைச்சிருக்கு. இப்ப என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பார்க்கும்போது நமக்கு இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா, சோ 3 கிடைச்சிருக்கு. இப்ப ஃபார்முலால லாஸ்ட் டம் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அதை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா இந்த 3 செட்டுக்கும் வந்து என்ன காமனா இருக்குங்கறத பார்த்து எழுதணும். ஓகே, இப்ப இந்த 3 செட்லயுமே நமக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. சி 3 சி வந்து இந்த 3 செட்லயுமே இருக்கா? அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க? எஃப் மூணுலயுமே இருக்கா? அப்புறம் அவ்வளவுதான் இல்லையா? பாருங்க ஏ, அப்ப இந்த ஏபிசி 3 செட்ஸ்க்கு காமன் வந்து நமக்கு சியும் எஃப்ம் கிடைச்சிருக்கு. சோ நம்ம இதை எடுத்து எழுதிடலாம். இப்ப என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளவு கிடைச்சிருச்சுன்னா 2 கிடைச்சிருக்கு. 2 எலிமெண்ட்ஸ் இருக்கனால 2 எழுதிட்டோம். இப்ப நம்ம இந்த கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆர்எச்எஸ்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க நான் எழுதிக்கிறேன். என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 5 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 5 எழுதிக்கிறோம். அடுத்து ஃபார்முலால பாருங்க உங்களுக்கு இங்க பிளஸ் இருக்கா, ஸோ நீங்க பிளஸ் போட்டுட்டு என் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 4 கிடைச்சது, 4 எழுதிக்கோங்க. அடுத்த ஃபார்முலால நமக்கு பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் போட்டுட்டு என் ஆஃப் சியோட வேல்யூ வந்து இங்க உங்களுக்கு 4 கிடைச்சிருக்கு, ஸோ நம்ம இங்க 4 எழுதிக்கிறோம். அடுத்த ஃபார்முலால பாருங்க மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கிடைச்சது? 3 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் போட்டுட்டு என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி என்ன கிடைச்சது? 2 போட்டாச்சு. அடுத்து ஃபார்முலால மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் போட்டுட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கிடைச்சது? 3 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இங்க பாருங்க ஃபார்முலால பிளஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இங்க பிளஸ் போட்டுட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? இப்போ வாங்க நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க 5 + 4 9 கிடைக்குமா? 9 + 4 13 தேர்ட்டீன்ல 3 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 + 2 அது கூட போடும்போது 5 + 2 வந்து உங்களுக்கு 7 கிடைக்கும். இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்க 1 2 வந்து நமக்கு சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கா? ஈக்குவேஷன் 1 7 கிடைச்சிருக்கு, இதுவும் வந்து நமக்கு 7 கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எழுதிடலாம் LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, கிளியர்? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.